இது டெங்கு வரலாற்றிலேயே அதிகமான உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், 2012 67 பேர் ஒரே ஆண்டில் டெங்குவுக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கடுத்து 2017 65 பேர் டெங்கு பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை 8 மாதங்கள் நிறைவுற்றிருக்கிறது. இதற்கு முன்னாலெல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்று ஒரு 3-4 இனங்களில் மட்டுமே மழை வரும். ஆனால் இப்பொழுது மாதந்தோறும் மழை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை வருகிற காரணத்தினால் ஆங்காங்கே தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை உருவாகி அந்த டெங்கு பாதிப்பு என்பது 11,000 கடந்திருக்கிறது. பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து 4 என்கின்ற அளவிலேயே இருக்கிறது. இந்த 4 இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள், இப்படியான அந்த பாதிப்புகள் தான் இந்த ஆண்டு இந்த 11,000 வந்திருப்பதற்கு காரணம். 46,000 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்து கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம். ஆனால் உயிர் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இன்னமும் 4 மாதங்கள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இன்னமும் அது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால தான் எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நேற்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இது சம்பந்தமாக அந்த துறையின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருந்து கடைகளில் எல்லாம் அந்த ஆய்வு செய்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது தடை செய்யப்பட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது போதை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, அதை விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெட்டி கடைகளிலெல்லாம் விற்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி மருந்து கடைகளில் எங்கேயாவது இருந்தால் அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்லை இல்லை, அந்த மாதிரி தவறான செய்திகளை தொடர்ந்து ஊடகங்களில் பரப்புவது என்பது நிறையவே நடக்குது. ஒரு முறை நான் அது கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை போய் துடைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து 1 நிமிஷம் கிளிப்பிங்ஸை போட்டு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகள் போடப்பட்டது. அதுக்கப்புறமா மருத்துவமனை நிர்வாகம் செய்தி சொன்னதுக்கப்புறம் தான் அதை திருத்தி வெளியிட்டாங்க. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் வேலையை தூய்மை பணியாளர்லாம் பண்ண மாட்டாங்க. லேப் டெக்னீஷியன் காலியிடம் இருந்தால் நிச்சயம் உடனடியாக அதை இப்போ மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்போ தான் ஒரு 946 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. மாதிரி எங்கே காலி பணியிடங்கள் இருக்கோ அவையெல்லாம் நிரப்பும் பணியினை துறை முதல்வர் அவர்களுடைய வந்து அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செய்யப்பட்டு வருகிறது. இப்போ திருச்சியில் கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு 15 வயதுள்ள ஒரு பெண், ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண், ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் ஒன்று அது அமேசான் மூலமாக சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸை வாங்கியிருக்காங்க. சைனீஸ் புல்டாக்குங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க, அது வந்து இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு அதை சம்மந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து சைனீஸ் புல்டாக்குங்கிற ஒரு நூடுல்ஸு. உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உடனடியாக எங்கே தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை எடுத்து வருது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் எப்படி நிலவரம் இருக்குது?
தமிழ்நாடு முழுவதும் தயாராகி வருகிறது சொல்லிருக்கிறீங்க, சென்னையும் தமிழ்நாட்டில் அடங்கியிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.